போ போ பிரச்சனை வேணாம்னு நினைக்க கூடாது. அடிபடக்கூடாது, கையுடைய கூடாது, கால அடக்கூடாது நினைப்பாங்க, சாப்டா இருக்கும் நினைப்பாங்க. ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி கிடையாது, கீழே விழுந்து சில்லற வாங்கி மூஞ்சி முகம்லாம் பேந்து ரொம்ப ரக்கடா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏமா இவ மூஞ்சிய பாருமா, நான் ஒரு சீனுக்கு முன்னாடி வந்தப்ப வேற மாதிரி இருந்த மூஞ்சி இப்ப மாறிடுச்சு. யார் இந்த பையன்? யார் இந்த பையனா? இவன் தாண்டி உள்ள பையன் தான் ரக்கட். ரக்கட் பாய் தான், ரக்கட் பாய் தான் வேணும் எனக்கு. நீங்க காப்பாத்தாதீங்க பேபி, அந்த உடஞ்ச பைக் அப்படியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போலாம் வா. அப்படியே டேய் டேய் வீலு கலண்டு ஓடிடுச்சுடா. அதாங்க பரவாயில்லை, வீலு இல்ல ஒத்து வீல்ல ஓட்டு வாங்க. என்ன என்ன கேள்வி கேக்குற? ஏன் லேட்டா வந்து என்ன எதுக்கு பேசுற? எதிர்த்து பேச கூடாது. ஏன்னா நான் யாரு? ரக்கட் பாய். ஒண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? பதில் பேச கூடாது. என்ன சொல்லுமா? பிரச்சனையே பிரச்சனை வேணாம், பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறவன் சாக்லேட் பாய். ஆனா எனக்கு பிரச்சனை வேணும்னு சொல்லி கை வைக்கிறான் பாருங்க, அவன் தான் ரக்கட். அப்ப இன்னும் நாலு சாத்து சாத்துறா போலாம். உனக்கு அடிச்சு அது வலிச்சாலுமே நீ வலிக்காத மாதிரியே இருக்கணும், அவன் தான் ரக்கட் பாய். சரியா? இப்ப மூஞ்சி நல்லா வரப்பா வச்சுக்கோ, வலிக்காத மாதிரி வச்சுக்கோ, அப்படியே ஸ்ட்ராங்கா நட. வா ஃபாலோ பண்ணு. என்னன்னு சொல்ல போறான்னு தெரியலையே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் பாவம் அவராலே பார்க்க முடியாதுரா. அவரை போய் என்ன பாக்குற, என்ன பாக்குறன்னா என்னடா பார்க்க முடியும், மனசை புண்படுத்திட்டேடா. அப்படி பரதே தெரியாது எனக்கு. அதுதான் பிரச்சனையே. இப்ப நான் கூட வெளியே போறேன் அப்படின்னா என்னை யாரையும் பார்க்க விடாம ப்ரொடெக்ட் பண்ணி மட்டுமே கூட்டிட்டு போறவன் சாக்லேட் பாய். ஆனா பாக்குறவங்க கிட்ட என்ன பாக்குற அப்படின்னு அம்புலுக்குறவன் தான் ரக்கட் பாய். மூதே